ஜப்பானிய போருக்கு பின்னால நிறைய போர்ல வந்து நிறைய இளைஞர்கள் இறந்து விட்டார்கள். போர் வீரர்கள் என்றால் நிறைய போர் வீரர்கள் இறந்து விட்டார்கள். அவர்களே அந்த போரை பல இடங்களுக்கு எடுத்து சென்றதுனால நிறைய இளைஞர்கள் இறந்து விட்டார்கள். அதனால் அதுக்கு அடுத்த தலைமுறையினருக்கு நல்ல நிறைய குழந்தைகள் பிறக்க வேண்டும் என்று ஒரு ஊக்கப்படுத்தினார்கள். நிறைய குழந்தைகள் பெற்றால் அவர்களுக்கு சலுகைகள் கூட கொடுத்தார்கள். அதுபோல இவருடைய தலைமுறையில் நிறைய குடும்பங்கள் ஓரளவுக்கு பெரிதாக இருந்தன. இவருக்கு மூன்று மகன்கள். இவருடைய தலைமுறையில் பெரும்பாலும் குடும்பங்கள் பெரிதாக இருந்தன. ஆனால் போக போக இந்த வளர்ச்சி ஏற்பட்டதன் காரணமாக பெரிய குடும்பங்கள் வேண்டாம், சிறிய குடும்பங்கள் தான் வேண்டாம் அப்படின்ற ஒரு போக்கு வந்து அது என்ன ஆயிற்று என்றால், இவர்கள் காலத்தில் இவருடைய மக்கள் படித்த நேரத்தில் வந்து பள்ளிக்கூடங்கள் பெரிதாக இருந்தன. நிறைய மாணவர்கள் இருந்தார்கள், நிறைய பள்ளிக்கூடங்கள் தான் ஏற்படுத்தினார்கள். போக போக இந்த மக்கள் பிறப்பு வந்து மிக குறைந்ததுனால இப்பொழுது வந்து ஜீரோ, இப்போ ஜீரோவுக்கும் வந்து விட்டது என்று சொல்கிறார்கள். இப்போ வளர்ச்சியே இல்லை, மக்கள் வளர்ச்சியே இல்லை. ஆனால் நிறைய பள்ளிக்கூடங்களில் மூடி மூடும் சூழ்நிலையும் வந்துவிட்டது. பல்கலைக்கழகங்களில் கூட ஒரு தேக்க நிலை நிலைமையும் வந்துவிட்டது என்று சொல்லுகிறார்கள். அதாவது இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு படிப்பனையாக இருக்க வேண்டும். இந்த வளர்ச்சி ஏற்படும் பொழுது என் பின்விளைவுகள்லாம் எப்படி இருக்கணும் என்பதையெல்லாம் கற்பதற்கு ஜப்பான் வந்து ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கும். ஆனால் அவர்களிடம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய நிறைய இருக்கிறது. அது வந்து அதாவது இவருடைய ஜப்பான் கராஷிமாவுடைய வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்வதே அந்த நாட்டினுடைய வளர்ச்சியை பற்றி தெரிந்து கொள்வதை போலத்தான். இவர்களுடைய பல்கலைக்கழகங்கள் இவர்கள் காலத்தில் இருந்த நிலைமை இப்பொழுது நான் சொன்னேன் தேக்க நிலைக்கு வந்துவிட்டது. இந்த புதியதாக ஆசிரியர்கள் பணிகள் எடுப்பது என்பது மிக குறைந்து விட்டது. அதனால் இப்போ வந்து புதிதாக படித்து வருபவர்களுக்கு வேலை கிடைப்பது என்பது மிகவும், அதாவது பல்கலைக்கழகங்கள் வேலை கிடைப்பது என்பது மிகவும் குறைவாக போய்விட்டது. இப்பொழுது என்ன செய்கிறார்கள், வட்டாரத்துறைக்கு வெளியிலிருந்து நிறைய பேரை அழைக்கிறார்கள். முந்தையெல்லாம் வந்து வெளிநாட்டாரை உள்ளே விடுவதே இல்லை. மிக மோசமான வேலைக்கு மட்டும்தான், குறைந்த சம்பளம் கொடுக்கக்கூடிய வேலைக்கு மட்டும் அவர்கள் வெளியிலிருந்து அழைத்து சென்றார்கள். இப்பொழுது நல்ல படித்தவர்கள், இன்ஜினியர்கள், இந்த ஐடி படித்தவர்கள் எல்லாம் வரவழைக்கிறார்கள். என்றால் அங்கே பற்றாக்குறை ஏற்பட்டு விட்டது. அந்த இந்த நிறைய இப்பொழுது மக்கள் தொகை குறைந்ததுனால இந்த விளைவு ஏற்பட்டிருக்கிறது. அது ஒரு புறம் இருந்தாலும் இப்பொழுது இந்த பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடிய அந்த சூழல் எப்படி என்றால், பொதுவாக இவர் காலத்திலும் இன்னும் அந்த சூழல் இருக்கிறது. அவருடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், ஒன்று இந்த ஜப்பானிய மொழியிலேயே படித்து அந்த வளர்ச்சி, அது ஒரு வளர்ச்சி. அதாவது அவர்களுக்கு வந்து பிற மொழிகளை படிக்க வேண்டிய பிரச்சனை இல்லை, இந்த மொழியிலேயே உயர்த்தி வரைக்கும் போகலாம் என்பது அதன் வகையில் நல்ல வளர்ச்சி இருந்து கொண்டு வந்தது. அதனால் எல்லா இதுவுமே, அதாவது நல்ல புதிய கண்டுபிடிப்புகள் இவர்களும் செய்ய முடியும். அப்புறம் வந்து வெளிநாட்டோடு கூட்டு செய்ய வைத்து கொண்டு நிறைய செய்தார்கள். அது செய்யும் பொழுது அதை தங்கள் தாங்கள் எப்படி உள்வாங்கிக் கொள்வது, மற்ற டெக்னாலஜி எப்படி உள்வாங்கிக் கொள்வது, மற்ற அறிவை எப்படி உள்வாங்கிக் கொள்வது என்பதற்கு அவருடைய கல்வி பல்கலைக்கழகங்களில் இருந்த சூழல் வந்து ஒத்துழைத்தது. அதை வந்து அப்படி அமைத்து கொண்டார்கள். பொதுவாக இந்த உயர்ந்த அந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கான திட்டங்கள் இது எல்லாமே, அதாவது அந்தந்த துறையை சேர்ந்தவர்கள் தான் பணி செய்து அதாவது செய்ய வேண்டும். அரசியல்வாதிகளுக்கு அங்கே அதிகமாக இடமில்லை. பெருமை கல்வியாகட்டும், கல்வியை பற்றி இப்போ கல்வியில் என்ன மாற்றம் செய்ய வேண்டும் என்றாலும் அது கல்வியாளர்கள் தான் நிர்ணயிப்பார்கள். இப்போ பல்கலைக்கழகங்களில் இன்றைக்கு வந்து
நம்முடைய பல்கலைக்கழகங்களை பார்த்தால் இப்பொழுது துணைவேந்தரை நியமிப்பதிலிருந்து கடைசி பியூன் நியமிப்பது வரைக்கும் நம்முடைய அமைச்சர் தான் நிர்ணயிப்பார். அப்படி ஒரு சூழல் இப்படி அமைச்சரும் கூட இல்லை, முதலமைச்சர் தான் நிர்ணயிப்பார் என்ற ஒரு நிலைமை எல்லாம் இங்கு மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் இருக்கிறது. ஆனால் அங்கே அப்படி இல்லை. 1880 அந்த மெய்ஜி புரட்சிக்கு பின்னால அந்த மெய்ஜி வந்து இந்த புதிய ஜப்பான் உருவாகிற நேரத்தில் 1880 புதிய ஜப்பான் பழைய நிலமானிய முறை இந்த ஃபியூடல் சொசைட்டி மாறி புதிய முறைக்கு வரும் பொழுது இந்த கல்வி கொள்கையை நிறைய அவர்கள் வளர்த்த அமைத்த இதை பார்க்கும் பொழுது அதுக்கு நிறைய அவர்கள் கூடி கூடி பேசி நிறைய ஆலோசித்த பிறகுதான் அந்த கல்வி திட்டத்தை வகுக்கிறார்கள். அதை பார்க்கும் பொழுது அது பெரும்பாலானவர்கள் அந்த கல்வியாளர்கள் தான் அந்த திட்டங்களை தான் தீட்டியிருக்கிறார்கள். கல்வி அரசியல் அரசாங்கம் அதை பற்றி கவலையே படவில்லை, அரசாங்கம் அதில் தலையிடவே இல்லை, எல்லாமே இவர்கள் தான் செய்தார்கள். அது வந்து அந்த இதில் வந்து முதல் முதல்ல அவர்கள் அந்த ஜப்பானிய முறையில் கல்வி புதிய மாடர்ன் எஜுகேஷன் கொடுக்கலாம் என்று அவர்கள் திட்டமிட்டு செய்தார்கள். வெளிநாட்டு கல்வியை எப்படி இங்கே கொண்டு வருவது என்பதற்கு சில நல்ல மாணவர்களை அவர்கள் ஜெர்மனி போன்ற நாடுகளுக்கு அனுப்பி அவர்களை அங்கே படிக்க வைத்து இங்கே வந்த பிறகு அந்த அறிவை ஜப்பானிய முறையில் செய்ய வேண்டும் என்று அவர்கள் ஏற்பாடு செய்தார்கள். அந்த வகையில் அவருடைய அறிவு வளர்ந்தது. அப்படி வளரும் பொழுது அந்த சூழ்நிலை அப்படியே அவர்கள் ஒவ்வொரு படிப்படியாக இவர்கள் இந்த கல்வியாளர்கள் எல்லா நிலையிலுமே அதாவது சோசியல் சயின்சஸாக இருந்தாலும் சரி, நேச்சுரல் சயின்ஸாக இருந்தாலும் பேசிக் சயின்ஸாக இருந்தாலும் எல்லாமே இந்த கல்வியாளர்களுடைய முயற்சியினால தான் அது வளர்ந்திருக்கிறது. அது வந்து அந்த டெக்னாலஜியும் அப்பொழுது இந்த டெக்னாலஜி வாங்கி கொண்டது. அதனால் நல்ல படித்தவர்கள் தான் அந்த டெக்னாலஜியும் அவர்கள் வளர்த்திருக்கிறார்கள். அரசாங்கம் அந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் அவர்கள் தீட்டுவதில்லை. அங்கே வந்து பொதுவாக இந்த சின்ன ஸ்டடி குரூப்ஸ் என்று இருக்கும், ஒவ்வொரு துறையிலும் ஸ்டடி குரூப்ஸ் என்று ஏற்படுத்திக் கொள்வார்கள். இப்பொழுது கராட்சமாக எடுத்துக்கொண்டால் தென்னிந்திய வரலாற்றுக்கு என்று ஒரு ஸ்டடி குரூப் இருக்கும். அதாவது இவர் வந்து தென்னிந்தியாவில் சோழர்கள் தமிழ்நாட்டு வரலாற்றை முக்கியமாக முதலில் எடுத்துக்கொண்டார். ஆக இவரோடு ஒத்த கருத்துள்ளவர்கள் ஒரு 7-8 பேரை அந்த ஸ்டடி குரூப்பை அவர்கள் கூட்டி அவர்கள் அந்த ஸ்டடி குரூப்பை ஏற்படுத்தி கொண்டு அவர்களுக்குள்ளாக அதை பேசுவார்கள். மாதம் ஒரு முறை எங்காவது ஒரு இடத்துல அவருடைய பல்கலைக்கழகத்துக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு சின்ன அறையில கூடி அல்லது பல்கலைக்கழகத்திலையும் கூட ஒரு அறையை அவர்கள் கேட்டு அங்கே அந்த 10 பேர் தான் இருப்பார்கள், 10 பேருக்கு மேலே இருக்க மாட்டார்கள். அந்த 10 பேர் இப்பொழுது இப்படி மேடையெல்லாம் கிடையாது, சுற்றி உட்கார்ந்து கொண்டு ஒருவர் ஒரு கட்டுரை படிப்பார். அவருக்கு அந்த புதிதாக ஏதாவது இப்போ கரெக்ஷன் வந்து சோழர் காலத்து ஊர் அமைப்பு எப்படி என்று ஒரு கட்டுரை படிப்பார். அதை வந்து அவர்கள் எல்லோருமே முதல்ல ஒரு 10 நாளைக்கு முன்னாலே அதை எல்லாம் சர்க்குலேட் பண்ண பிறகு அதை அவர்கள் எல்லாம் வந்து அவர்கள் அவர்களுக்கு வேண்டி இப்போ கிடைக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் கொண்டு வந்து அதை பகிர்ந்து கொள்வார். ஒருவர் வந்து ஆந்திராவில் ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பார், இன்னொருவர் கேரளாவில் ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பார். இப்படியான தென்னிந்தியாவைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் அவர்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்வார்கள். இப்படியே அந்த ஸ்டடி குரூப்ஸ் வந்து ஒரு 2-3 தொடர்ந்து ஏதாவது ஒரு மைய கருத்தை வைத்துக் கொண்டு அந்த ஸ்டடி குரூப்ஸை வைத்து அது முடிகிற நேரத்தில் அந்த மைய கருத்தை முடிகிற நேரத்தில் அதை ஒரு நூலாக உருவாக்குவார்கள். இப்படித்தான் அவர்களுடைய பல நூல்கள் ஜப்பானிய மொழியில் முதல்ல அவர்கள் ஜப்பான் மொழியிலேயே வெளியிட்டார்கள். பெரும்பாலும் அந்த கருத்தரங்குகள் அவர்களுடைய மொழியிலேயே பரிமாறிக்கொள்வார்கள். இப்படி வெளியே இருந்து யாராவது போவோர்களையும் அழைத்து வைத்து அவர்களை ஒரு கட்டுரை படிக்க சொல்லி அதையும் விவாதிப்பார்கள். அந்த வகையில் நான் சில ஸ்டடி குரூப்பில் அப்போது அங்கே இருந்த நேரத்தில் நான் கலந்து கொண்டு வந்திருக்கேன். இந்த ஸ்டடி குரூப்ஸில் இருந்து தான் இவருடைய வளர்ச்சியை நாம் பார்க்கலாம். இவருடைய பல கட்டுரைகள் வந்து முதல்ல ஜப்பானிய மொழியில் அவர்கள் அங்கே படித்த கட்டுரைகள் தான். ஆனால்
இவர் காலத்துல இவருக்கு இங்கே வந்து போனதுனால இந்த கருத்து பரிமாற்றத்திற்கு ஜப்பானிய மொழி மட்டும் போதாது என்ற கருதி அவர் ஆங்கிலத்திலையும் எழுத தொடங்கினார். இவர் தான் முதல் முதல்ல இந்த வரலாற்றில் அந்த இவருடைய தலைமுறை நன்றி இந்த இவர் எழுதி அது கட்டுரைகளை வெளியிட்ட நேரத்தில் மற்றவர்களையும் அவர் இந்த ஆங்கிலத்தில் கட்டுரைகள் எழுத வேண்டும் வெளியிட வேண்டும். இல்லை என்றால் நமக்கு வெளியே நாம் இந்திய வரலாற்றில் ஆராய்ச்சி செய்யும் பொழுது இந்தியர்களோடு நாம் பரிமாறிக்கொள்ள வேண்டும் கருத்துக்களை. அப்போ அதற்கு வந்து ஜப்பானிய மொழி மட்டும் போதாது ஆங்கிலத்தில் எழுத வேண்டும் என்ற நிலைமையை உருவாக்கினார். அந்த வகையில் இவர் வந்து 58 படித்து முடித்த பிறகு ஒரு 4-5 ஆண்டுகள் ஆராய்ச்சி மாணவனாக நாம் இங்கே அந்த பல்கலைக்கழகத்தை இருந்துவிட்டு இருந்த நேரத்தில் அவர் தன்னை ஓரளவுக்கு இந்த மாதிரி வளர்த்து கொண்ட பிறகு 1966 முதல்ல கோலாலம்பூர் முதல் தமிழ் மாநாடு உலக தமிழ் மாநாடு கோலாலம்பூரில் நடந்தது. அந்த கோலாலம்பூர் மாநாட்டில் அவருடைய முதல் ஆங்கில கட்டுரை அங்கே தான் படித்தார். அதுக்கு முன்னால் ஜப்பானிய மொழியில் எழுதியிருக்கிறார். அந்த முதல் ஆங்கில கட்டுரை 1966 கோலாலம்பூரில் அந்த மாநாட்டில் தான் நடந்தது வெளியிட்டார். அப்பொழுது அவர் வந்து தமிழ் உலகத்துக்கு அறிமுகமானார். அதற்கு முன்னாள் அந்த 58 இடையில வந்து சில முதல்ல வந்து 63 சென்னை பல்கலைக்கழகத்துக்கு இந்த எக்ஸ்சேஞ்ச் ஸ்டூடெண்ட் என்று அப்படி ஒரு புரோகிராம் இருந்தது. அதாவது இங்கிருந்து அங்கே போகலாம் அங்கிருந்து இங்கே மாணவர்களுக்குள்ளாக சில எக்ஸ்சேஞ்ச் பரிமாற்றம் செய்யப்படலாம் என்ற ஒரு நிலைமை அப்பொழுது இருந்தது. அந்த வகையில் இவர் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டூடெண்ட் என்று சென்னை பல்கலைக்கழகத்துக்கு வரலாற்று துறைக்கு வந்தார். வரலாற்று துறையில் ஆய்வு மாணவர்களாக தன்னை பதிவு செய்து கொண்டார். ஆனால் அவர் அங்கே அந்த பல்கலைக்கழகத்திலேயே இருக்கவில்லை. அதனால் அங்கே ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது. அந்த அப்போது வரலாற்று துறை இரண்டாக பிரிக்கப்பட்டது. ஒன்று வரலாற்று துறை, இன்னொன்று தொல்லியல் துறை என்று இரண்டாக இருந்தது. இரண்டு துறை தலைவர்களுக்குள்ளாக ஒரு சில கருத்து வேறுபாடு. அந்த மாணவன் வந்து என்னுடைய மாணவன் என்று ஒரு சந்தையில் இல்லை என்னுடைய மாணவன் என்று இந்த ரெண்டு துறைகளுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு இருந்தது. அவர் இந்த சிக்கல்ல வேண்டாம் என்று சொல்லி அவர் அப்பொழுது புத்தக மண்டலத்தில் அப்பொழுது இந்த கல்வெட்டியல் துறை சென்னை இந்த இந்திய அரசு கல்வெட்டியல் துறை அங்கே தான் முதல்ல இருந்தது. அந்த கல்வெட்டியல் துறையில் கல்வெட்டு கல்வெட்டு தான் நான் படிக்க வேண்டும் என்று தான் இங்கே வந்தது, சென்னைக்கு வந்தது. அதனால் நான் அங்கே போட்டுட்டேன். புதக மண்டலத்தில் போய் அங்கே சில மாதங்கள் கழித்தார். 1963 அதான் முதல்ல அவர் வந்து இந்தியாவில் வந்து இந்த கல்வெட்டு பயிற்சி தொடங்கியது. அப்பொழுது அவருக்கு தமிழ் தெரியாது. தமிழ் அரைவர்களை சும்மா இந்த எழுத்துக்கள் மட்டும் தெரியும், ஒன்றும் படிக்க முடியாது. அங்கே உதவத்துக்கு வந்த பிறகுதான் கல்வெட்டு படிக்க வேண்டும் என்பதற்காக இந்த தமிழ் கல்வெட்டுகள் தான் அவர் படிக்க வேண்டும். சோழ வரலாற்றுக்கு தமிழ் கல்வெட்டுகள் தான் மிக முக்கியமான என்று சொல்லி தமிழ் கற்க தொடங்கினார். அங்கே இருந்த சில ஆசிரியர்களை தனியாக சில ஆசிரியர்களிடம் தொடர்பு கொண்டு முதல்ல கொஞ்சம் அந்த தொடக்க நிலை தமிழை அங்கு கற்றார். பின்னால் ஒரு 4-5 ஆண்டுகள் கழித்து 1968-1971 வரைக்கும் மைசூரில் அப்பொழுது கல்வெட்டியல் துறை புதகமண்டலத்துக்கு வந்து அங்கே மாற்றப்பட்டுவிட்டது. அந்த இந்திய அரசு துறை அந்த துறைக்கு அந்த துறையில் நிறைய நாட்கள் தங்க வேண்டும் என்பதற்காக ஒரு 3 ஆண்டுகள் கல்வி விடுப்பு எடுத்துக்கொண்டு இங்கே வந்திருந்தார். தந்தை அப்போது அவர் திருமணமாகிவிட்டது. அவரோடு அவரும் மனைவியும் முதல் மகனும் அங்கே வந்து அங்கேயே தங்கியிருந்தார்கள். 3 ஆண்டுகள் இருந்தார்கள். 2வது மகன் அங்கே தான் பிறந்தார். 3வது மகன் பிரிப்பாங்க அங்கே இருப்பாங்க. இந்த 3 ஆண்டுகளில் அவர் ஓரளவுக்கு நன்றாக தமிழை படிக்க கற்றுக்கொண்டார். நிறைய அங்கே கல்வெட்டுக்கள் படிப்பதில் ஒரு பயிற்சி, அதோடு வெளியே சில ஆசிரியர்களை வைத்துக் கொண்டு அந்த அங்கே வந்து நம்ம
மைய அரசு பள்ளி இருக்கிறது. அந்த இதில் வந்து ராஜாராம் என்பவர் அவரிடம் அவர் தமிழ் கற்றுக்கிறார். அவருக்கு பின்னால் எங்கள் தமிழ் கலைக்கழகத்தில் பேராசிரியராக வந்தார். அவரும் தமிழ் கல்வி கற்றார். இன்னும் சிலரிடம் தமிழ் கற்றுக்கிறார். அந்த வகையில் ஓரளவுக்கு நன்றாக படிப்பதற்கு தெரிந்து கொண்டார். பேசுவது நம்ம தயக்கத்தோடு பேச நம்ம கூச்சப்படுவார் தமிழில். ஆனால் நன்றாக படிக்க தெரியும். அது குறிப்பாக கல்வெழுத்து தமிழை நன்றாக படிக்க கற்றுக்கொண்டார். அதற்கு பின்னால் திரும்பி போனவருக்கு அங்கே தன்னுடைய மாணவர்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுக்க வேண்டும். தொடக்கங்கள் தொடக்க தமிழ் இந்த முதல் ரெண்டு மூன்று பாடங்கள் மூன்றாம் வகுப்பு வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய சில நூல்களை வாங்கி கொண்டு போய் அந்த அறிமுகம் செய்து வைத்தார். தமிழை முதல்ல அங்கே இவரம் அறிமுகம் செய்து என்ற அவரிடம் இது போன்று படிக்க வேண்டும் என்று அவர் முதல் முதல்ல தமிழ் வகுப்பு அங்கே தான் தொடங்கினார். அதாவது அவர் வந்து அவர் தமிழுக்கு என்ன செய்தார் என்பது இதிலிருந்து தான் தொடங்குது. அவருடைய கல்வெட்டுக்காக அவர் படித்த தமிழை மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அங்கே தனியாக அது வந்து பல்கலைக்கழகத்தில் வெளியே இந்த நான் சொன்னேன் இந்த ஸ்டடியை குறிப்பில் அந்த தமிழை கற்று தொடங்கினார். அதுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அந்த அங்கே நான் சொன்னேன் டோக்கியோ பல்கலைக்கழகம் வெளிநா வெளி மொழிகளுக்காக தொடங்கப்பட்ட டோக்கியோ பல்கலைக்கழகத்தில் இந்தி தான் முதல்லாங்க அவர்கள் இந்திய மொழியில் இந்தியை தான் முதல்லாங்க பயிற்சி அதாவது பயிற்சி மொழியாக கொண்டு வந்தார்கள். அதாவது ஆராய்ச்சி முறை என்பது அடுத்த நிலையில் தமிழை ஊத்த வேண்டும் என்று சொல்லி இவருடைய வற்புறுத்தல் பேரில் தமிழையும் அங்கே அந்த பல்கலைக்கழகத்தில் தொடங்கி வைத்தார். அதற்குனால நாங்கள் இங்கு இந்திய மொழிகள் பெங்கால் மொழி மற்ற மொழிகள்லாம் அங்கே தொடங்கப்பட்டன. இப்பொழுது அந்த பல்கலைக்கழகத்தில் தமிழுக்கு நல்ல ஒரு நல்ல இடம் இருக்கிறது. நிறைய அந்த பல்கலைக்கழகமும் இங்கே நம்முடைய நடுவண அரசு இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜஸ் இங்கே இருக்கிறது இந்த கண்களும் இந்த மைசூரில் இருக்கக்கூடிய அவரோடு சேர்ந்து நிறைய செய்திருக்கிறார்கள். தமிழ் இந்த தொடக்கங்களை தமிழ் அகராதிகள் செய்வது தமிழ் ஆராய்ச்சிவது தமிழுக்கு என்று இந்த எழுத்துருவங்கள் அதாவது தற்போதுள்ளே எழுத்துருவங்கள் உண்டாக்குவது இதெல்லாமே வந்து அந்த பல்கலைக்கழகத்தில் செய்திருக்கிறார்கள். அவர் தொடக்கி வைத்த அந்த இது வந்து ஒரு 20 ஆண்டுகளுக்குள்ளாக நல்ல நல்ல நிலையிலே அது வளர்ச்சி விட்டது. 73 நான் அந்த டோக்கியோ அந்த அயல்மொழி பல்கலைக்கழகத்தில் நான் வந்து ஆராய்ச்சி மாணவனாக போய் சேர்ந்தேன். இவர் அழைத்திருந்தேன் அங்கே போனேன். அப்பொழுது அவர் அந்த பல்கலைக்கழகத்தில் ஆசிய ஆப்பிரிக்க மொழிகள் பண்பாடுகளுக்கு என்று ஒரு ஆய்வு நிறுவனம் அந்த பல்கலைக்கழகத்தோடு சேர்ந்து ஆசிய ஆப்பிரிக்க மொழிகள் மற்றும் பண்பாடுகள் பெரிய தலைப்பு அதாவது பேர் இன்ஸ்டிடியூட் ஃபார் தி ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜஸ் அண்ட் கல்ச்சர்ஸ் ஆஃப் ஏஷியா அண்ட் ஆப்பிரிக்கா என்று சொல்வார்கள். அது வந்து அந்த பல்கலைக்கழகத்தின் ஒரு உயர் நிறுவனமாக உயர் ஆராய்ச்சி நிறுவனமாக இருந்தது. அந்த நிறுவனத்தில் தான் அவர் முதல்ல அவருடைய ஆசிரியர் பணியை தொடங்கினார். 67 அந்த ஆசிரியர் பணியை தொடங்கினார். அதிலிருந்து அவர் 74 வரைக்கும் அங்கே இருந்தார். 73 என்னை அங்கே வர என்னை இங்கிருந்து அங்கே வர சொல்லியிருந்தார். நான் போய் அந்த 73 75 வரைக்கும் 2 ஆண்டுகள் அங்கே தங்கியிருந்தேன். அந்த இன்ஸ்டிடியூட்டில் தான் நான் எங்களுடைய கூட்டு ஆராய்ச்சியை தொடங்கியது. அதுதான் எங்களுடைய முதல் கூட்டு ஆராய்ச்சின்னு சொல்ல வேண்டும். அதுக்கு முன்னால் அந்த பூங்குதல் குறிப்பிட்டது போல அவர் மைசூரில் இருந்த பொழுது அவர் முதல் கூட்டு ஆராய்ச்சியை வந்து சீதாராமன் என்று அந்த கல்வெட்டு ஆய்வாளராக இருந்தார். அவரோடு சேர்ந்து சோழர் காலத்து வருவாய் சொற்கள் என்ற ஒரு தலைப்பில் ஒரு 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆராய்ச்சி செய்தார்கள். அதுக்கு பின்னால் ஒரு சிறு நூலாக சிறு ஒரு மாமூலாக அதை வெளியிட்டார்கள்.